som jag världen av sin dess farenda blad. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஊழியத்தின் ஸ்தாபகர் சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப் அவர்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வல்லமையான ஒரு ஊழியர். இவர் தனது பிரார்த்தனையாலும் தேவ செய்திகளாலும் தீர்க்க தரிசன வரங்களாலும் குணமாக்கும் வல்லமையாலும் கிறிஸ்துவுக்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள தேவனுடைய தாசன் இப்பொழுதும் அன்பு சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப். And verse 29, and Tamil it's 30. When he giveth quietness, who then can make trouble? And when he hideth his face, who then can behold him? Whether it be done against a nation or against man only. ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்கப் பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? When he giveth quietness, who then can make trouble? அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? Take this as the promise of the Lord for you. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் இது. Not only for the beginning of the month. மாதத்தின் துவக்கத்துக்கு மாத்திரமல்ல. Right throughout your life. வாழ்நாள் முழுவதும். When God gives you quietness, who can trouble it? கர்த்தர் சமாதானத்தை அருளினால் யார் நம்மை கலங்க பண்ண முடியும்? Yes, Lord, as we sang, பாடிய வண்ணமாகவே கர்த்தாவே, Lord, we shall always be serving you till the end. முடிவு மட்டுமாக நாங்கள் உம்மை மாத்திரமே சேவிப்போம். What else can bring us greater joy than serving you? உமக்கு சேவை செய்கின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் வேறு எது எங்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியும்? Be with us, Lord, as we minister thy word for thy glory. மகிமைக்காக உம்முடைய வார்த்தை உரைக்கும் போது எங்களோடு இருப்பீராக. Heavenly Father, as I bring thy word to thy children. பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வரும் பொழுது, which has been inspired by thy spirit. உம்முடைய ஆவியினாலே ஏவப்பட்ட வார்த்தைகள். And when I convey thy message to your children. உம்முடைய செய்தியை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது, I pray that it will break every hindrance. அனைத்து தடைகளையும் தகர்த்து every closed door opened, தர் மூடிய வாசல்கள் திறக்கப்படட்டும், that the word will perfect them, வார்த்தை அவளை பரிபூர்ணப்படுத்தட்டும், and bring them back to the image of God, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றட்டும், let them come back to the lost experiences and blessings of God, தேவனுடைய இழந்த அனுபவங்கள் ஆசீர்வாதங்களை பெறட்டுமே, let Satan know that these are the chosen seed of God, இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வித்து என்று பிசாசு அறியட்டும், let Satan know that these are the people who have the name of the Father on their forehead, தங்களுடைய நெற்றிகளிலே பிதாவின் நாமம் தரித்த மக்கள் இவர்கள் என்று பிசாசு அறியட்டும், the ones who have been created by thy power, உம்முடைய வல்லமையாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், so I pray, oh loving Father, அன்பின் பிதாவே, in the name of thy only begotten son, our Lord Jesus Christ, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே, that you would give victory for every one of us, ஒவ்வொருவருக்கும் வெற்றியை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், lead us in the spiritual realm, ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் நடத்தி செல்லும், reminding us that he that is in us is greater than him in this world, உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்று நினைப்பூட்டுவீராக, purify our body, Lord, எங்கள் சரீரத்தை சுத்திகரிப்பீராக, perfect our thinking, God, எங்கள் எண்ணங்களை சுத்திகரியும், Lord, help us to take the right choice in our lives. எங்கள் வாழ்க்கையில சரியான தெரிந்து கொள்ளலை செய்ய உதவி செய்யும். And help us to give all our energy for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு எங்கள் சகல வல்லமையும் பயன்படுத்த உதவி செய்யும். Loving Father, அன்பின் பிதாவே, when the gospel of the kingdom is preached throughout the whole world, உலகம் முழுவதிலும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகின்ற வேளையிலே, and it has been witnessed by thy move, உம்முடைய அசைவினாலே அது சாட்சியாக ஏற்படுகின்ற வேளையிலே, I pray that you will strengthen the bride of Christ, கிறிஸ்துவின் மனவாட்டியை பலப்படுத்துவீராக, for that great and blessed day, அந்த மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, thank you, Lord, that you are with us, எங்களோடு இருக்கிறபடினால் நன்றி கர்த்தாவே, now in the name of the Lord Jesus Christ, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, as the messenger of the almighty God, சர்வவல்லமுள்ள தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான், sent to make ready a people who are prepared for that glorious day, அந்த மகிமையான நாளுக்காக உத்தமமான மக்களை ஆயத்தப்படுத்த அனுப்பினீரே, I pray this prayer in the name of our Lord and Savior Jesus Christ, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபங்களை ஏறெடுக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. நமது ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. I like to caption the word of God this evening, the permanent peace commanded by God. இன்றைக்கு மாலையிலே கொடுக்க விரும்புகின்ற தலைப்பு,
தேவனால் கட்டளையிடப்பட்ட நிரந்தரமான சமாதானம். Beloved brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே, when you remember the words of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் நினைத்து பார்க்கின்ற வேளையில், as recorded in the Holy Bible, பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, to the promised seed, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, and the chosen ones, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், the Lord said, கர்த்தர் சொன்னார், I give you my peace, நான் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், I give you the peace not at what the world can give, உலகம் கொடுக்கின்ற சமாதானம் அல்ல, because the peace that which the world gives, உலகம் கொடுக்கின்ற சமாதானம், it depends only upon situation, சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கும். Whereas all time is not a happy time for you. எப்பொழுதும் எல்லா நேரமும் சமாதானம் உள்ள நேரமாக இருக்காது. But for the child of God, ஆனா தேவனுடைய பிள்ளைக்கோ, who is chosen by him, அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், and who has a specific plan in him, அவரிலே குறிப்பிட்ட திட்டத்தை வைத்திருக்கிறவர்கள், known of God before the foundation of the world, உலகத் தோற்ற முன்னரே தேவனால் அறியப்பட்டவர்கள், which is known as the predestinated seed, முன்குறிக்கப்பட்ட சந்ததி என்று அழைக்கப்படுகிறது. The Lord wants to remind you, கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், quietness which he has given to you, அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நிம்மதி, oh the peace that which he has given to you, அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சமாதானம், what sort of peace, என்ன விதமான சமாதானம், the peace that passeth all understanding, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், that peace was in the prince of peace, அந்த சமாதானம் சமாதான பிரபுவாலே வந்த சமாதானம், it was in the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, so that peace he has given to us, அந்த சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். While Jesus was on this earth, இயேசு பூமியில் இருந்த வேளையிலே, his life was not a bed of roses, வாழ்க்கை மலர் படுக்கையால் ஆனதாக அவருக்கு இல்லை. He also had to taste the cup of bitterness what we were to taste. நாம் ருசிக்க வேண்டிய கசப்பின் பாத்திரத்தை அவர் புசித்தாரே. He went through all the trials that we are going through and which we have gone through. நாம் கடந்து செல்லுகின்ற அனைத்து போராட்டங்களின் வழியாக அவரும் சென்றாரே. So that he will help us to cross over such things. இவ்விதமான காரியங்களை நாம் கடந்து செல்ல அவர் உதவி செய்தார். Friends, today the Lord wants to remind us. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். See, as we are coming to the end of a dispensation. ஒரு யுகத்தின் முடிவுக்கு வருகிறோம். As the chosen one, the bride of Christ is fixed his eyes upon the Lord. தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியாகப்பட்டவள் கண்களை கர்த்தர் மீது பதித்திருக்கிறார். See, the seed will not be attracted by anything. இந்த வித்தாகப்பட்டது வேறு ஒன்றினாலும் கவரப்படாது. It is a time when it is growing within itself. தானாகவே அது வளர்ந்து கொண்டே இருக்கும். The seed is getting matured within itself. அந்த வித்தாகப்பட்டது தனக்குள்ளாக முதிர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. It is getting ready for the great day. அந்த மாபெரும் நாளுக்காக ஆயத்தமாகி வருகிறது. When this mortal body will go, இந்த அழியுள்ள சரீரம் போகும்போது, it will put on immortality. அழியாமையை and to meet the Lord in the air. மத்திய ஆகாயத்திலே கர்த்தரை சந்திக்கும். My dear friend, நண்பர்களே, the preparation is done on the earth. இந்த ஆயத்த பூமியிலே செய்யப்படுகிறது. And the meeting is in the mid air. சந்திப்பு மத்திய ஆகாயத்திலே நடக்கிறது. Ask God to open your understanding to the word. வார்த்தைக்கு நேராக கர்த்தாவே கண்களை திறவும் என்று கேளுங்கள். You see the prophets and the men of God sent from God. தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகளை காண்கிறீர்கள். They brought the word. வார்த்தை கொண்டு வந்தார்கள். Some accepted it, some did not accept it. ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டு ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் over everything in his creation on this earth. இந்த பூமியிலே அவர் சிருஷ்டித்த அனைத்து மீதும் மனுஷன் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்ததை காண்கிறோம். He made him as a ruler. அவனை ஒரு ஆளுகை செய்கிற அதிகாரியாக வைத்தார். He didn't make him as a tail. பாலாக வைக்கவில்லை. That's why he made a garden. ஆகவே தன் தோட்டத்தை உருவாக்கி, and he planted it in Eden. அதை ஏதேனிலே வைத்து, and he made a Adam to dress it. அதை பதனிடும்படி, அதை பார்த்துக்கொள்ளும்படியாக ஆதாமை வைக்கிறார். That is, Adam had to keep the garden according to the expectation of God. தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்தை காத்துக் கொள்ள வேண்டும். Have you realized that in our life? வாழ்க்கையில் அதை உணர்ந்தீர்களா? Every one of you have been born in this world. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும், you have received blessings from the hands of God. தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாய். And to you God had given a responsibility. உங்கள் கையிலே கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். What have you done? நீங்கள் என்ன செய்தீர்கள்? When he appears, அவர் வரும்பொழுது, or when you stand before him,
அவருக்குன்பாக நாம் நிற்கும் பொழுது, are you going to go empty handed before him? அவருக்குன்பாக வெறும் கையிலாக போக போகிறீர்களா? Mind you, he will ask you. நினைவில் வைத்துக்கொள்ளுங்க, உங்களை கேட்பார். It's not only at the time when you are called to preach. நீங்கள் பிரசங்கிக்க அழைக்கப்பட்ட போது மாத்திரமல்ல, your very testimonial life. உங்களுடைய சாட்சி நிறைந்த வாழ்க்கையே. What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? When I am lifted up, நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, I will draw all men unto me. எல்லோரையும் மண்ணில் இழுத்துக்கொள்ளுவேன். In your life, உங்கள் வாழ்க்கையில், in your personal life, தனிப்பட்ட வாழ்க்கையில், in your life you say you love Jesus. இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்கிறாய். How many of you have brought a person to the Lord Jesus Christ? நீங்கள் எத்தனை பேர் ஒரு ஆத்துமாவை இயேசு கிறிஸ்து வண்டையில் இழுத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள்? Not by any other attraction. வேற கவர்ச்சியினாலே அல்ல. To every one of you God has given a garden. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தோட்டத்தை கொடுத்திருக்கிறார். He has given you a talent. தாளந்தை கொடுத்திருக்கிறார். But you have not understood the talent which God has given to you. ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுத்த தாளந்தை புரிந்துகொள்ளவில்லையே. Today you want to live for yourself. இன்று உனக்காக தான் வாழ பார்க்கிறாய். You want to be benefited for yourself. உனக்கு நன்மை வேண்டும் என்று தான் நினைக்கிறாய். You want to see the comfortableness of your life. வாழ்க்கையிலே வசதி இருந்தால் போதும் என்று நினைக்கிறாய். For a name in society. சமுதாயத்தில் ஒரு பெயர். The Lord made the garden. கர்த்தர் தோட்டத்தை உருவாக்கி. Planted in the east of Eden. அங்கே ஏதேனின் கிழக்கிலே வைத்தார். And he put Adam over there. அங்கே ஆதாமை கொண்டு வந்து வைக்கிறார். And he told Adam, you have to dress it up. அகர்ன சொல்ல ஆதாமே நீ இதை காத்துக்கொள்ள வேண்டும். That is keep the garden according to God's expectation. என்ன தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி அந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும். The Lord God was happy. கர்த்தர் சந்தோஷப்பட்டார். See the very creation. The Lord gives the signal. அந்த வங்கி கத்த ஒரு சிக்னலை கொடுக்கிறார். He is telling his children. தன் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார். I have chosen you to rule and not be slaves. நீ ஆளுகை செய்யத்தான் உன்னை தெரிந்து கொண்டு அடிமையாக வாழ்வதற்கு அல்ல. Who are we? நாம் யார்? We have not been called to be slaves. அடிமையாக இருக்க அழைக்கப்பட்டவள் அல்லவே. You are not slaves in sin. பாவத்தின் அடிமைகள் அல்லவே. Because of his precious blood on the cross of Calvary. சிலுவையிலே சிந்தப்பட்ட அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தின் மூலமாக. Understand that you have not been called as a slave by God. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அடிமைகளாக இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. God did not plant you in this earth as a slave. இந்த பூமியிலே கர்த்தர் ஒரு அடிமையாக உங்களை வைக்கவில்லை. God confirms his word and he says, you are a chosen generation for me. I have chosen you as kings and priests before God. Enna solugirar neengal ennal therindukollapatta makkalaga irukkireegal rajaakkalum aasaarigalumaga ungalai naan therindukondirukkireen. Today let that thought come back to you. Indha kada enna thiruma namakkul varavengu. Because of your underestimation. நீங்கள் உங்களையே மட்டமாக நினைக்கிறபடி மனச்சோர்விலும் பாவத்திலும் மூழ்கி கொண்டிருக்கிறாய். I don't say that you will not have problems in this world. பூமியிலே பிரச்சனை இருக்காது என்று சொல்லவில்லை. The Lord Jesus Christ himself said you will have tribulation in this world. ஆண்டவராக இயேசுவே சொன்னார், இந்த பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. But he said, ஆனாலும் சொன்னார், cheer up. கடி கூறுங்கள், I have overcome the world. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன். In other words, இன்னொரு விதத்தில் சொன்னால், I have fought the battle which you have to fight. நீ செய்ய வேண்டிய யுத்தத்தை நான் செய்து முடித்தேன். So the trials that you and I go through, நீங்களும் நானும் கடந்து செல்கின்ற போராட்டம், it's only the tip of an iceberg we are suffering, but the major God has taken it upon himself. அதில் கடலிலே ஒரு துளியை தான் நாம் அனுபவிக்கிறோம், ஆனால் எல்லாவற்றையும் இயேசு அனுபவித்து விட்டார். Many a times we forget about that. பல நேரத்தில் அதை மறந்து விடுகிறோம். Take this thought deep into your heart. எண்ணத்தை உள்ளத்தின் ஆழத்திலே பதியுங்கள். Friends, நண்பர்களே, today Satan is trying to pull down your faith. இன்றைக்கு பிசாசு உங்கள் விசுவாசத்தை கீழே இழுக்க பார்க்கிறான். Battling with men of God. தேவ ஊழியக்காரர்களோடு போராடி. Bringing confusion in places of worship. ஆராதனை ஸ்தலங்களிலே குழப்பத்தை உண்டாக்கி. You know why? ஏன் தெரியுமா? He knows that his time is very short. அவனுடைய நேரம் குறுகி விட்டது என்று அவனுக்கு தெரியும். He wants to see that you should not receive the crown of life. ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெறக்கூடாது என்பதிலே கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறார். He doesn't want to see you in heaven. பரலோகத்தில் நீங்கள் வரக்கூடாது என்பது அவனுடைய எண்ணம். He doesn't want you to see you as his chosen one. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவளாக நீங்கள் இருக்க கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம். He will make his maximum to see that you fall. நீங்கள் எப்படியாவது விழ மாட்டீர்களா என்று முடிந்த அளவுக்கு முயற்சிப்பான். But ஆனால் the grace of God which surrounds us. நம்மை சூழ்ந்திருக்கின்ற தேவனுடைய இரக்கம். The one who pardons our sins and iniquities. நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிக்கின்ற கர்த்தர். He is keeping us without falling. விழாமல் காத்து கொண்டு வருகிறாரே. Oh, when you see Satan stand against you, பிசாசு உங்களை எதிர்த்து நிற்பதை நீங்கள் காணும் பொழுது, run to the throne of grace. கிருபாசன தண்டைக்கு ஓடுங்கள். Run to the throne of grace. கிருபாசன தண்டைக்கு ஓடுங்கள். Call unto him, Abba Father. அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்கள். I am your sheep. நானுடைய ஆடல். I heard your voice and I am following you. உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்மை பின்பற்றுகிறேன். It is not that God doesn't know what is confronting you.
உங்களை சந்திப்பது என்றால் என்னவென்று கர்த்தருக்கு தெரியாது என்றல்ல. Not that God doesn't know what are the things which are challenging உங்களுக்கு சவாலாக உங்களை எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் என்ன என்று கர்த்தருக்கு தெரியாது என்ற அர்த்தம் அல்ல. He's fully aware to deliver you. உங்களை விடுவிக்க அவர் நன்கு அறிந்திருக்கிறார். See, there are many many promises in the Holy Bible. பரிசுத்த வேதத்தில் பல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. We all claim the promise for our own benefit. சொந்தம் நன்மைக்காக தான் அந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்குகிறோம். The most important thing is மிக முக்கியமான காரியம் the condition of our fundamental basic foundation. நம்முடைய அடிப்படையான அஸ்திபாரம் என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதே முக்கியம். He said அவர் சொன்னார் Seek ye first the kingdom of God and his righteousness and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். There is a condition which follows the blessing. ஆசீர்வாதத்துக்கு முன்னாலே ஒரு நிபந்தனை இருக்கிறது. The world in its laziness does not look at the condition placed by God but it only focuses on blessing. இன்றைக்கு உலகம் தன்னுடைய நிலைமையிலே நிபந்தனையை பார்க்க மறுக்கிறது, ஆசீர்வாதத்தின் மீது தான் கண் வைக்கிறது. It wants, see, it's an opportunist world. பாருங்க, சந்தர்ப்பவாத உலகம். It wants only the blessings, but it does not want to fulfill the mission or the command expectation of God. ஆசீர்வாதம் தான் வேண்டும். தேவனுடைய கட்டளை, ஊழியம் இதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது என்று சொல்கிற உலகம். We hear many a times the promise which is quoted, call unto me and I will answer you and show you great and mighty things. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுத்து பெரிய பெரிய காரியங்களை உனக்கு காட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறதை அறிவோம். You know, usually we for anything we claim that promise. எல்லாத்துக்கும் அந்த வசனத்தை சொல்லிட வேண்டியதுதான். But whom did that promise come to? ஆனா அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு வந்தது? It came to the prophet of God. தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு. Secondly, இரண்டாவது, it came to a person who was in the plan of God. தேவனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு. It came to the person who was suffering for the cause of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்காக பாடு அனுபவிக்கிற மனிதனுக்கு. It came to the person who was standing for the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கக்கூடிய நபருக்கு. It came for the person who is not ashamed of the gospel of God. தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாத மனிதனுக்கு. So many situations are there. பல சூழ்நிலைகள். My dear friend, perhaps we may all not be prophets. ஒருவேளை நாம் எல்லோரும் தீர்க்கதரிசிகளாகலாம் இருக்கலாம். But in simple words, when you look at the other side, ஆனால் எளிமையாக சொல்லலாம், அடுத்த பக்கத்தை பார்க்கும்பொழுது, when you are in the plan of God, தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் இருக்கும்போது, when you have sacrificed yourself for the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று உங்களை முற்றிலுமாக பலியாக ஒப்புக்கொடுத்திருக்கிறீர்கள், and when you are totally bound by the will of God, தேவனுடைய சித்தத்தாலே முற்றிலுமாக கட்டப்பட்டிருக்கும்பொழுது, then make use of that verse. Call unto me, I will answer you and show you great and mighty things. அப்பொழுது அந்த வசனத்தை பயன்படுத்தி என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை காட்டுவேன். Friend, we must know in what instance these promises are to be claimed. இந்த வாக்குத்தத்தத்தை எந்த சூழ்நிலையிலே நாம் உரிமையாக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். Friend, you may have only a handful of flour in your hand. உங்கள் கையில் கொஞ்சம் தான் மாவு இருக்கலாம். Just a handful you may have. ஒரு பிடி மாவு தான். But God is able to bless that food for years also. கர்த்தர் அதை பல வருடங்களுக்கு கூட வரும்படியாக செய்யவும் முடியும். Because he has done that for Elijah. எலியாவுக்கு அதை செய்தாரே. Will he not do it for us? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? Let us have a pure heart today. இன்றைக்கு சுத்தமான உள்ளம் இருக்கு. We need holiness today. இன்றைக்கு நமக்கு தேவை பரிசுத்தம். It's not that when I come for meetings and go to church I look as a very holy person. கூட்டத்துக்கு வர போகும்போது பரிசுத்தமான போல காணவர் அப்படி அல்ல. And other times what we do is far away from the will of God. மற்ற நேரங்களில் தேவனுடைய சித்தத்துக்கு மிகவும் தூரமானது. How long are you going to be halting between two opinions? எத்தனை நாளைக்கு இரண்டு நிலைகளை குந்தி குந்தி நடக்க போகிறாய்? When are you going to come out from what God has asked you to come out? கர்த்தர் உன்னை வெளியே வரச் சொன்னாரே, அதிலிருந்து எப்பொழுது வெளியே வரப் போகிறாய்? Friend, let it not be too late. காலம் தாமதித்து விட வேண்டாம். If it is too late, even if you want to wriggle out, you cannot come and God will not answer. தாமதித்து விட்டால் வெளியே வர விரும்பினாலும் வெளியே வர முடியாது. கர்த்தர் உதவி செய்யாமல் போய்விடும். Let your eyes be fixed on God. கர்த்தர் மீது கண்கள் இருக்கட்டும். From this month onwards you will see the move of God in a different way. இந்த மாதம் முதல் தேவன் வித்தியாசமான விதத்தில் அசைபாடுவதை காண்பாய். You shall see signs and wonders. அற்புதங்கள் அடையாளங்களை காண்பாய். Some of you will see the power of God right before your eyes. ஒரு சில உங்கள் கண்களுக்கு முன்பாகவே தேவனுடைய வல்லமை காண்பீர்கள். You will see the fruits of obedience. கீழ்ப்படிதலின் பலனை காண்பீர்கள். Today the Lord is calling you. இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். For a fellowship with him. அவரோடு ஒரு ஐக்கியம் கொள்ள. It's a fellowship with him. தேவனோடு ஒரு ஐக்கியம். You may be associated with the most top
servant of God of the world. உலகத்தில் பெரிய தேவனுடைய ஊழியக்காரரோடு ஒருவேளை சேர்ந்திருக்கலாம். He may be the leading member of the biggest church in the world. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சபையில முக்கியமான நபராக இருக்கலாம். He may be the greatest talented person. மிகுந்த தாளந்து கொண்ட மனிதராக இருக்கலாம். But remember one thing. நினைவில் வைத்துக்கொள். Are you having fellowship with God? தேவனோடு உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. If you have fellowship with God, தேவனோடு ஐக்கியம் இருந்தால், all these other things will be accepted by God. மற்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். My dear brother, என் அருமை சகோதரி, my dear sister, சகோதரியே, we may have ambitions in life. வாழ்க்கையிலே ஆசைகள் இருக்கலாம். But always say, let thy will be done. எப்போது சொல்லுங்கள், கர்த்தாவே We may ask for something. ஒரு காரியத்தை கேட்கலாம். Perhaps the end of that may not be happy. ஆனால் முடிவு சந்தோஷமாக இல்லாமல் இருக்கும். But what we ask of His will. அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது. When He gives. அவர் கொடுத்தால். No regrets. வருத்தமே இருக்கும். No regrets. வருத்தம் இருக்காது. There will be rejoicing. மகிழ்ச்சி தான். Teach your spirit. உங்கள் ஆவிக்கு கற்றுக் கொடுங்கள். Teach yourself. உங்களுக்கே கற்றுக் கொடுங்கள். Desire the things which God says yes. தேவன் எதை சரி என்று சொல்லுகிறாரோ அதையே விரும்புங்கள். My dear friend, நண்பனே, in this turmoil world, குழப்பம் நிறைந்த உலகத்தில், when there is so much of confusion, கொந்தளித்து குழம்பிய இந்த உலகத்தில், the whisper of the Lord, கர்த்தருடைய வார்த்தை என்ன? When God has given quietness, who can make trouble? கர்த்தர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ண முடியும்? Why should we permit unwanted things to trouble our mind? ஏன் தேவையில்லாத காரியங்கள் மனதை கலக்க விட வேண்டும்? Whereby today you are wandering like a bird out of the nest. இன்றைக்கு கூட்டை விட்டாலே இந்த குருவியை போல் இருக்கின்றாயே. We say, Lord, let thy will be done. தாவே இப்படி சித்தமாகட்டும் என்று சொல்கிறார். But when his will is done, சித்தமாகும் பொழுது, we say, Lord, it's tightening, you're chastising me. ஆண்டவரே, நீர் என்னை நெருக்குகிறீர், என்னை சிட்சிக்கிறீர் என்று சொல்கிறோம். No, my dear friend. இல்லை நண்பர்களே, today, இன்றைக்கு, before you go from here, make a covenant with God. தேவனோடு உடன்படிக்கை செய்யுங்க. Not my way, O Lord. என் வழி அல்ல கர்த்தாவே. Let thy will be done. உம்முடைய சித்தமாகட்டும். And remember, in that path, அந்த பாதையிலே, you have the assurance of God being with you. கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார் ஒரு நிச்சயம் இருக்கும். You may not have anything in this world. வேற ஒன்று உலகத்தில் இல்லாமல் இருக்கிறது. The mountains may depart. மலைகள் பெயர்ந்து போகலாம். The hills may go away from you. குன்றுகளும் பெயர்ந்து போகலாம். But the covenant of peace will always be with you. சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னோடு எப்பொழுதும் இருக்கும். Everything which was promising may move away from you. உங்களுக்கு செழிப்பை கொடுப்பதாக வாக்களித்தவைகள் விலகிச் செல்லலாம். Everything which looked grand before your eyes may leave you. கண்களுக்கு முன்பாக பிரகாசமாக காணப்பட்டது ஓடி போகலாம். But God is always with you. கர்த்தர் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறார். His covenant of peace is always with you. உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கையோடு இருக்கிறது. He is the good shepherd leading you in pastures of green. நல்ல மேய்ப்பனாகி அவர் பசுமையான புல்வெளியிலே உன்னை நடத்துகிறார். He has chosen you to be the head. தலையாக இருக்க தெரிந்து கொண்டார். He has chosen you. He created you as a man of authority. அதிகாரம் படைத்த மனிதனாக தெரிந்து கொண்டார். That is why when man lost the glory of God. ஆகவே தான் தேவ மகிமை மனிதன் இழந்தபோது. Oh, when the image of God was gone from him. அவனை விட்டு தேவனுடைய சாயல் விலகின வேளையிலே. Jesus had to come down. இயேசு இறங்கி வந்தார். He had to give up himself on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே தன்னை தானே ஒப்புக்கொடுத்தார். He died that we may be saved. நாம் ரட்சிக்கப்பட அவர் மரித்தார். Through that sacrifice. அந்த பலியின் மூலமாக. Looking for that precious blood. விலையேறப்பட்ட இரத்தத்தை பார்த்து. We are cleansed. சுத்திகரிக்கப்படுகிறோம். We are cleansed by the blood of the Lord. கர்த்தர் இரத்தத்தாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். And to take back the authority which we had lost. இழந்த அதிகாரத்தை திரும்ப எடுக்கிறோம். What is the authority that we lost? இழந்த அதிகாரம் என்ன? Your word when you spoke it was not fulfilled. நீ சொன்ன வார்த்தை நிறைவேற மறுக்கிறது. Satan did not tremble at your word. பிசாசு உன் வார்த்தைக்கு நடுங்கவில்லை. But the day when you look at Jesus on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே இயேசுவை நோக்குகின்ற வேளையில். When you acknowledged your sin. உன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளும்போது. Whether small sin or big sin. சின்னதோ பெரியதோ. When you acknowledged the sin. நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளும்போது. My dear friend. நண்பனே. And when Jesus washes you by his blood. தம்முடைய இரத்தத்தால் இயேசு உங்களை கழுவும்போது. He comes and dwells in you. உன்னிலே வந்து வாசம் பண்ணுகிறார். And when he dwells in you. வாசம் பண்ணும்போது. He says, I give you all power and authority. சகல வல்லமை அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். I am giving you the power and authority. வல்லமை அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். Sir, you are not a weak vessel. ஐயா, நீ பலவீனமான பாண்டவன். You are not a powerless person. வல்லமை அற்றவரும் அல்ல. You are full of the power of God. தேவ வல்லமையால் நிரம்பியவர். You are full of the glory of God. தேவ மகிமையால் நிரம்பியவர். The glory of God is being seen upon you. தேவனுடைய மகிமை உன்னிலே காணப்படுகிறது. As he speaks through the prophet Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். Arise and shine, for the light has come. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Darkness is covering the world. உலகத்தை காரில்
மூடியிருக்கிறது. Cross darkness is encircling every man. காரில் ஒவ்வொரு மனிதனும் சூழ்ந்திருக்கிறது. And today that light is shining upon you. இன்றைக்கு உன் மீது ஒளி உதிக்கிறது. What is that light shining upon you? எப்படி உன் மீது உதிக்கிறது? It is the spirit of revelation. வெளிப்பாட்டின் ஆவியது. In darkness when light is thrown. அங்கே இருளிலே ஒளி வீசும்போது it unfolds and shows everything which is hidden. இர் மறைந்திருக்கும் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறது. So today that light of revelation. இன்றைக்கு அந்த வெளிப்பாடு என்கிற வெளிச்சம். See that light which visited Paul. பவுலை சந்தித்த அந்த வெளிச்சம். As Saul was going to persecute the church. சவுல் அங்கே சபையை உபத்திரவப்படுத்த சென்று கொண்டிருந்தார். When the light shone on him. அவர் மீது ஒளி வந்தது. My dear friend. நண்பனே. His eyes of revelation were open. அவருடைய வெளிப்பாட்டின் கண்கள் திறந்தது. He knew who Jesus was. இயேசு யார் என்று அறிந்தார். That is what is taking place in these days. இந்த கடைசி நாட்களில் நடப்பது அதுதான். When love is fading away. அன்பு குறைந்து கொண்டு வரும்பொழுது. When man's eyes are getting blinded. மனிதனுடைய கண்கள் குருடாய் கொண்டு வருகிறது. When man is becoming neither hot nor cold. மனிதன் அலனும் இல்லை குளிரும் இல்லை. When the end time light is shining, அங்கே முடிவு காலத்தில் ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது. It's a bright light. அது பிரகாசமான வெளிச்சம். It will soon go away to the other side of the world. உலகத்தின் அடுத்த பகுதிக்கு போய்விடும். We are coming to the time when the light has to shine back to the Israelites. இஸ்ரவேல் புத்திர மீது ஒளி திரும்ப வீசக்கூடிய காலம். Oh Gentiles, your period is going to get over very soon. புறஜாதியாரே, உன்னக்கூடிய காலம் முடிய போகிறது. Come on, sweep and find out where you have lost that coin. எங்கே அந்த நாணயத்தை இழந்தாய் என்று பெருக்கி தேடு. It is not the 9 coins which you have, that one coin should fit in for the puzzle to be full. Ange anda pudhi niraivera vendum endru sonnal 9 alla 10th mangi thevaippadugirathu. God wants perfection. Kattarukku thevai parigoodanam. I do all 9 things good and this only one thing. No, God wants 10 out of 10. 9 seidhu vittal ondru than koraigirathu illai kattar 10th kekkirar. Light the lamp today. Indaikku vilakkai yetri. Let the Holy Spirit come into you. Parishuddha unakkul varattu. Let every darkness in your life be taken away. Vaalkil irukkakoodi irul odattu. When that light shines in you, undil ada oli veesumbodhu, that is the revelation. Velippaadu. The Holy Spirit is that light. Parishuddhaavi and the velippaadu. He gives you the revelation of Jesus Christ. Yesu Kristuvai kuritha velippaattai tharugirar. And Jesus reveals the Father in heaven. Parlogathil irukkakoodiya pidavai Yesu velippaduthugirar. So today the bride is going by revelation. Indaikku manavaatti velippaattai adippadiya kondudhan seluvaar. Where are you standing today? Indaikku enge nirukkirai? You talk about visions. Sarithrangalai kurithu pesugirai. You talk about prophecy. Theerkadarsham endru solugirai. Have you seen Jesus? Yesuvai kandaya? Have you heard his voice? Sathathai ketaya? Is your life one with God? Un vaalkai devanudu inaindirukkirada? Is your life one with the word of God today? Indaikku vaarthiyodu un vaalkai inaindirundal? Come on, let that light shine in your life. Oli unnile veesattum. We are entered into the days of revelation. Velippaatti naatkalukkulaga vanduvittom. What was hid from the foundation of the world? Ulaga thottam mudal maraindiruppavaigal. It has to be revealed. Velippada vendume. That means you have to be covered by the blood shed by the lamb slain from the foundation of the world. உலக தொட்டமுதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இரத்தத்தாலே நீ மூடி கழுவப்பட வேண்டும். Then only you know what was spoken at the foundation. அப்பொழுதுதான் உலக தொட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது தெரியும். Ask God to open your eyes. கர்த்தாவே கண்களை திறவும் என்று கேள். Today people are frogs in ponds. இன்றைக்கு கிணற்று தவளைகளாக மக்கள் வாழ்கிறார்கள். Like the children of Israel. இஸ்ரவேல் புத்திரர். Oh, we know Moses. மோசேயை தெரியும். We know the prophet. தீர்க்கதரிசிகளை தெரியும். That is enough. அது போதும். But they did not. They rejected the revealed word. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை புறக்கணித்தார்கள். Go unto this generation. இந்த சந்ததிக்கு ஐயோ. Because you are rejecting the revealed word. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை புறக்கணித்தாயே. For he is speaking. உன்னோடு பேசுகிறார். The voice of the archangel is going throughout the whole world. பிரதான தூதனுடைய சத்தம் உலகம் முழுவதும் துணிக்கிறது. Oh, all the systems are there that the message is carried by television. இன்றைக்கு பல துறைகளின் மூலமாக செய்தி பரவுகிறது. It is going throughout the whole world. உலகம் முழுவதும் செல்கிறது. The seed is being gathered. வித்து சேர்க்கப்படுகிறது. The light is shining in them. அவளை ஒளி வீசுகிறது. The bride is living by the revelation of the word. இன்றைக்கு மனவாட்டி வார்த்தின் வெளிப்பாட்டை கொண்டு வாழ்கிறாள். She is taking up to spiritual realm. ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் செல்கிறாள். What are the achievements in your spiritual life? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன சாதனை படைத்தாய்? It is not sufficient you go to the church regularly. சபைக்கு ஒழுங்காக போனால் போதாது. It is not enough that you give the tithes over there. தசமா கொடுத்தாலும் போதாது. The bible says. வேதம் சொல்கிறது. He owns the sheep and oxen on the 1000 மலைகளில் ஆயிரம் ஆயிரமாக திரிகின்ற ஆடுகளும் மாடுகளும் என்னுடையது. He is not concerned about the offering. காணிக்கை குறித்து அவர் கவலை இல்லை. He is only worried about your sacrifice. உன்னுடைய பலிகள் தான் அவருக்கு தேவை. Is all laid on the altar of sacrifice. பலிபீடத்திலே வைத்தாயோ. Oh, don't be cheated by Satan. பிசாசால ஏமாற்றப்படாதே. Satan will say, oh, you are doing so much for God. பிசாசு சொல்ல நீ ஆண்டவருக்காக எவ்வளவு செய்ற? Don't get worried. Somehow you will go with him in rapture. கவலைப்படாத, மறுரூபத்திலே எப்படியாவது போய் விடுவாய்.
That cannot be. அப்படி இருக்க முடியாது. Today God wants holiness. இன்றைக்கு கர்த்தருக்கு தேவை in your thinking. எண்ணத்திலே. In your looking. பார்வையிலே. In your speaking. பேச்சிலே. In your behavior. நடத்தையிலே. You have to be very careful. எச்சரிக்கையோடு இரு. Holiness. பரிசுத்தம். Holiness. பரிசுத்தம். Holiness. பரிசுத்தம். Today that is what is needed in every one of our lives. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவை பரிசுத்தம். Husbands, are you true to your wives? கணவனே மனைவி உண்மையா இருக்கிறாயா? Wives, are you true to your husband? மனைவியாரிலே கணவருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? Children, are you walking right before God? பிள்ளைகளை கர்த்தருக்குமா உண்மையா நடக்கிறீங்களா? Today God wants to remind you. கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். He has given a quietness to you. உனக்கு ஒரு சமாதானத்தை அருளியிருக்கிறார். Yes, he has given a peace to you. உனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கிறார். Who can disturb it? யார் அதை கலைக்க முடியும்? If something is going to disturb it. ஏதாவது அதை கலைக்க விரும்பினால் you are given shelter for an occasion to come and destroy that peace. அத சமாதானத்தை குலைக்க தக்கதான ஒரு வாய்ப்பை நீங்களே கொடுத்து விட்டீர்கள். Perhaps when you were in sin doing the forbidden things you are comfortable. பாவத்திலே விலக்கப்பட்டதை செய்து கொண்டிருந்த வேளை நன்றாக இருந்தாய். But day one the Lord said separate, you are troubled in mind. பிரிந்து வா என்று கர்த்தர் சொன்ன அந்த நாளிலே மனதிலே ஒரு கலக்கம். Because காரணம் என்ன? You are not giving God the shelter. கர்த்தரிலே நீங்கள் மறையவில்லை. You are allowing Satan to take shelter. பிசாசு வந்து உள்ளே ஓடுங்கடு கொடுத்து விட்டார். Look at the life of Daniel, my friend. தானியேல் வாழ்க்கை பாருங்க நண்பர்களே. He was chosen of God. தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டார். Where did God started blessing him? கர்த்தர் எங்கே அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார்? When he is in a Gentile place. புறஜாதியா தேசத்தில் இருக்கார். Can anyone think of that? யோசிக்க முடியாதால? No one could think. யாரும் யோசிக்க முடியல. His blessing springs up from the place where he was taken as a captive. உடைய ஆசீர்வாதங்கள் எங்கே இருந்து வருகிறது? எங்கே அடிமையாக பிடிக்கப்பட்டார் அந்த இடத்திலே? How did he become responsible for those blessings? அந்த ஆசீர்வாதத்துக்கு எப்படி காரணமாக மாறினார்? How did he become fortunate for those blessings? அந்த ஆசீர்வாதத்தின் பாக்கியசாலியாக எப்படி மாறினார்? In a Gentile place. அது புறஜாதிகள் நிறைந்த ஒரு தேசம். It's because of his prayer life. ஜெப வாழ்க்கை. His communion with God. தேவனோடு இருந்த ஐக்கியம். His worshiping God. தேவனை ஆராதிப்பது. Yes, my dear friend, he had contact with God. தேவனோடு இவருக்கு ஒரு தொடர்பு. A man who has contact with the Almighty God. சர்வ வல்லமுள்ள தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கும் மனிதன். In whichever tormenting situation, unpleasant situation he or she may be, God will turn that as a blessing. எந்த கஷ்டமான சந்தோஷமற்ற சூழ்நிலையில் அவர் இருந்தாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையை ஆசீர்வாதமாக மாற்றி அமைத்து விடுவார். Where is your interaction with God? இன்னைக்கு தேவனோடு உங்களுக்குள்ள தொடர்பு என்ன ஆயிற்று? How many of you have found wanting in the weighing balance of God in your interaction with God? தேவனோடு தொடர்பு கொள்ளுகின்ற விஷயம் என்று வரும்பொழுது தேவனுடைய தராசில எத்தனை பேர் குறைவாக இருக்கிறீர்கள்? How many of you 100% today you spent your time in the presence of God in prayer? இன்றைக்கு எத்தனை பேர் 100க்கு 100 தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தில் நேரத்தை செலவிட்டேன் சொல்ல முடியும்? God desires a sincere heart. கர்த்தர் உத்தமமான உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். Daniel has the same persecution what the disobedient had. கீழ்ப்படியாதவர்களுக்கு இருந்த அதே கஷ்டம் தான் தானியேலுக்கு வந்தது. But ஆனால் the reward was different. பலனை பார்த்தால் வித்தியாசம். Today that is the situation in the world. உலகத்தின் சூழ்நிலையும் அதுதானே. The two thieves were on the cross. இரண்டு கள்ளர் சிலுவையில் இருந்தார்கள். And in the middle was Jesus Christ. நடுவிலே இயேசு இருந்தார். When everyone looked. எல்லோரும் பார்த்தார்கள். What the punishment the two thieves received. இந்த இரண்டு கள்ளருக்கும் என்ன தண்டனை கிடைத்ததோ. The same thing Jesus was enduring. அதே தண்டனை இயேசுவுக்கும் வந்தது. The suffering was same. பாடுகள் என்னமோ ஒன்றுதான். But the purpose was different. ஆனால் நோக்கம் வித்தியாசம். Born again believer. மறுபடியும் பிறந்த விசுவாசியே. Child of God. தேவனுடைய பிள்ளையே. Watch my word. என் வார்த்தையை கவனி. I am telling you what the Lord asked me to tell. கர்த்தர் சொல்ல சொன்னதை சொல்லுகிறேன். Being a believer. விசுவாசியாக இருக்கக்கூடிய. You love the Lord so much. கர்த்தரை நேசிக்கிறாய். Your sufferings may be just what the wicked is suffering. ஒருவேளை இன்னைக்கு நீ படுகின்ற கஷ்டங்கள் துன்மார்க்கன் படுவதை போல நீங்களும் பட்டு கொண்டிருக்கலாம். But the purpose is different. ஆனால் நோக்கம் வித்தியாசம். Your destiny is different. உன் சேரும் இடம் வித்தியாசம். Your reward is different. உன்னுடைய பலனும் வித்தியாசம். Remember that today. நினைவில் வைத்துக் கொள்ளு. Let the world look and criticize you. உலகம் உன்னை பார்த்து குறை சொல்லு. As long as your heart is right before God. உள்ளம் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கின்ற வரைக்கும். Be 101% sure your reward is going to be a blessed one. 100%க்கு 100% நீ உறுதியாக நிற்கலாம் கர்த்தர் பலனை தருவார். Jesus was marked among the thieves. ஏத்து கள்ளர்கள் நடுவிலே பரியாசம் பண்ணப்பட்டார். See when God wanted to bless the house of Israel,
Poor Joseph had to go through all the trials. இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பியது பாவம் யோசேப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டார். All the humiliations. சகலவிதமான பிரச்சனைகள். All the pain and suffering. வேதனைகள் பாடுகள். But the end of it was a blessing. முடிவை பார்த்தால் ஆசீர்வாதம். See the life of Daniel. தானியேல் வாழ்க்கை பாருங்கள். See the life of Esther. எஸ்தரின் வாழ்க்கை பாருங்கள். They were all in a Gentile place. எல்லோரும் புறஜாதிகள் தேசத்தில். They were carried away as slaves. அடிமைகளாக பிடிக்கப்பட்டார்கள். Although they were with the other slaves. மற்ற அடிமைகளோடு அவர்கள் இருந்தாலும். The plan of God in these chosen ones were different from all others. மற்றவளை காட்டிலும் இவர்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் வித்தியாசம். Take that thought deep down in your heart. இந்த எண்ணத்தை உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வையுங்கள். Why suffering only for me? ஏன் எனக்கு மாத்திரம் கஷ்டம்? Why agony only for me? ஏன் எனக்கு மாத்திரம் பாடுகள்? Why one problem after another only for me? ஏன் ஒரு பிரச்சனைக்கு மேல இன்னொரு பிரச்சனை எனக்கு மாத்திரம்? I love God. தேவனை நேசிக்கிறேன். I am sincere to God. ஆண்டவருக்கு உத்தமமா இருக்கிறேன். I pray. ஜெபிக்கிறேன். I read my Bible. வேதத்தை நான் வாசிக்கிறேன். I cry out unto God. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன். But yet. ஆனாலும். Why is my suffering just like what the wicked are suffering? ஏ என்னுடைய கஷ்டங்களோ துன்மார்க்கப்படுகிற கஷ்டம் ஒரே மாதிரி இருக்குது. The wicked is suffering because of his sin. துன்மார்க்கன் அவன் பாவத்தை நிமித்தம் கஷ்டப்படுகிறான். But you are suffering for the kingdom of God. ஆனால் நீயோ தேவனுடைய ராஜ்யத்துக்காக பாடுபடுகிறாய். For them it is destruction. அவர்களை பொறுத்த வரைக்கும் அது அழிவு. But for you it is a blessing. ஆனால் உனக்கு அது ஆசீர்வாதம். Is your heart broken today? உள்ள உடைந்து இருக்கிறதா? 6 மாதங்கள் கடந்து போய் விட்டது. 7 மாதத்துக்குள் வந்திருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எங்கே? என்னுடைய வேதனைகளை என்னால் தாங்க முடியவில்லையே. நான் நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை அழைத்தேனே, எவ்வளவோ பாடுகள் அனுபவித்து விட்டேனே, இன்னும் ஒரு பதில் இல்லையே. விசுவாசத்தோடு நான் அவரை நோக்கி பார்க்கிறேன் அல்லவா? என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி விட்டேனே, ஆனாலும் ஏன் பதில் இல்லை? கலங்காதே. உன்னை அழைத்த தேவன் உன்னை கைவிடுவாரோ? ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இவ்வளவு தான் என்று உலகம் சொல்லும் பொழுது கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய, புதிய காரியம். இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு வந்து ஒரு தீர்க்கதரிசன செய்தியாக இருக்கும். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சொட்டு சொட்டு கண்ணீர் வீணாக போகாது. எல்லாம் தேவனுடைய துருத்தியில் காணப்படுகிறது. மனிதன் மறந்து விடுவான், கர்த்தரோ மறப்பதில்லை. திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். வாராய் வினை வந்தாலும் சோராதே மனமே, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டு சொல் மனமே. அவர் என் மீட்பர். எந்த பாதாளத்தில் நான் விழுந்தாலும் அவர் என்னை மீட்டுக் கொள்வார். எந்த சூழ்நிலைகளை என்னை இழுத்து போட்டாலும் அவர் மீட்டுக் கொள்வார். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் குறுகவில்லை, கர்த்தருடைய கரம் குறுகவில்லை. இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகிற நேரம் அல்ல. நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். இந்த ஹார்வெஸ்ட் டைம், நாம் அறுவடை காலத்தில் வாழ்கிறோம். சோர்ந்து போக வேண்டாம். This is not the time for you to weep, but it is for you to rejoice. நீங்கள் கண்ணீர் வடிக்கின்ற நேரம் அல்ல, மகிழ வேண்டிய ஒரு நேரம். You are in the harvest time. அறுவடையின் நேரம். Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படட்டும். So what happened to Daniel? தானியேலுக்கு என்ன ஆயிற்று? He loved God. தேவனை நேசித்தார். He said nothing can separate me from God. தேவனுடைய அன்பை விட்டு ஒன்று பிரிக்க முடியாது. Everyone tried their level best. எல்லோரும் எவ்வளவு முயற்சித்தார்கள். Finally they got a point. கடைசில ஒரு ரேவுள்ள மாட்டார். And that is between his worship from God to be diverted towards man. Enna devanai ivar aaradithukondirukkarare and aaradhanai manidan pakkamaga thirupi vidu vendum. So what happened? Enaitu everyone tried their level best. Ellore evlo mochithanga and they knew that Daniel will definitely fall in this trap. தானியேல் நிச்சயமாக இந்த வலையிலே விழுவார் என்று அவர்களுக்கு தெரியும். The decree was passed. அங்கே சட்டம் ஏற்றப்பட்டது. But what happened to Daniel? தானியேலுக்கு என்னாயிற்று? He was least bothered. கவலையே படல. That is the peace which has been given by God. அதுத கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு சமாதானம். See, tribulation is before him. உபத்திரம் முன்னால இருக்குது. They say if he is going to worship the Lord. என்ன கர்த்தரை ஆராதித்தால் the lion's den is ready. சிங்கக்கபி ஆயத்தம். He knows what's going to take place. என்ன நடக்க போகிறது அவருக்கு தெரியும். But when it came to Daniel. ஆனா தானியேல் விஷயம் வரும்போது he was least disturbed.
மனம் கலங்கவே. What does this convey to us? இது எதை நமக்கு காட்டுகிறது? When you are in the total plan of God, நீங்கள் தேவனுடைய முழுமையான திட்டத்தில் இருக்கும்போது, anything come, எது வேணாலும் வரட்டும், என்ன வந்தாலும் நான் நம்புவேன். ஆமென். என்ன வந்தாலும் நம்புவேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புவேன். என்ன வந்தாலும் வரட்டும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, வருவதெல்லாம் வரட்டும். ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தில் காணப்படும். எவ்வளவு தான் போர்கள் உங்களுக்கு விரோதித்து வந்தாலும், உலகமே உங்களுக்கு விரோதமாய் திரண்டு வந்தாலும், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த நிம்மதியை தருவார், ஒரு ஆழ்ந்த நிம்மதியை தருவார். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் உங்களை காக்க வல்லவர். இருள் வரட்டும், இருள் வரட்டும், உங்களுக்குள் வெளிச்சம் இருக்கிறது, உங்களுக்குள் வெளிச்சம் இருக்கிறது. அது உலகத்தினால் கொடுக்கப்பட்ட வெளிச்சம் அல்ல, அது தேவனால் கொடுக்கப்பட்ட வெளிச்சம், தேவனால் கொடுக்கப்பட்ட நம்பிக்கை, தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு, தேவனால் ஏற்றப்பட்ட அந்த விளக்கை யாராலும் அணைக்க முடியாது, யாராலும் அணைக்க முடியாது. பிசாசானால் அடைக்க முடியாது, செய்வன கட்டுகளும் அணைக்க முடியாது. தேவனுடைய வல்லமை அதிகரிக்கும், இன்னும் அதிகரிக்கும். சோர்ந்து போகாதீர்கள். Thank you, Lord. Daniel was never afraid. Daniel பயப்படவே இல்லை. He was thrown into the lion's den. சிங்கக்கபிலே ஏறியப்பட்டார். He was not disturbed. மனம் கலங்கவே இல்லை. The quietness which God had commanded upon him. அவருக்கு தேவன் அருளின அந்த சமாதானம். When he looked at his creation. சிருஷ்டிப்புகளை அவர் பார்க்கிறார். When he looked at the lions. சிங்கங்களை பார்த்தார். He considered them as the creation of God. தேவனுடைய சிருஷ்டிப்பாக அதை பார்த்தார். Perhaps God would have taken him to the situation of the Garden of Eden. ஒருவேளை ஏதேன் தோட்டத்தின் அந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் அழைத்து சென்றிருக்க முடியும். How the animals came around Adam. ஆதாமை சுற்றி அந்த மிருகங்கள் வருகின்றன. And the Lord said, "Come on, name these animals." கர்த்தர் சொல்றது, இவங்கெல்லாம் பேர் கொடு. And you know what a great privilege given to Adam, isn't it? அந்த ஆதாமுக்கு எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க. Every animal he called by name. ஒவ்வொரு மிருகத்தை பேர் சொல்லி கூப்பிடுகிறார். That is what everyone is calling today. இன்னைக்கு எல்லாரும் அப்படி தான கூப்பிடுறோம். But yet denying God. ஆனாலும் தேவனை மறுதலிக்கிறோம். My dear friend, நண்பர்களே, denying the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவை மறுதலிக்கிறோம். Because the Bible says everything was created for him, by him. எல்லாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. It was created for him. அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. And it was created for his pleasure. அவருடைய மனமகிழ்ச்சிக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. So Adam knew what he called. ஆதாமுக்கு தெரியும் என்னவென்று அழைக்க வேண்டும். Why can't the world change those names now? ஏன் இப்ப உலகத்தால பெயரை மாற்ற முடியல? They can't do that. முடியாது. What has been done by God, it is done. கர்த்தர் செய்து முடித்தால் முடித்ததுதான். Whether you like it or not. உனக்கு பிடிக்கதோ இல்லையோ. This is 2007 AD. கிறிஸ்துவுக்கு பின் 2007. Who can meddle with the hands of God? ஆண்டவருடைய கையை யாருங்க விளையாட முடியும்? Who can meddle with the creation of God? தேவனுடைய சிருஷ்டிப்போடு யார் விளையாட முடியும்? Everyone was created by Lord Jesus Christ. எல்லாரும் இயேசு தான் சிருஷ்டித்தார். Bible says that, not my theology. நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது. My dear friend, நண்பனே, so praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But what happened? என்னாச்சு? That love was taken away. அந்த அன்பு எடுக்கப்பட்டது. When disobedience came, love went away. கீழ்ப்படியாமை வந்தவளில் அன்பு போயிடுச்சு. And everyone started fighting like cats and dogs. எல்லாரும் இப்ப நாயும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிறோம். What happened? என்னாச்சு? When that love was taken away, அன்பு எடுக்கப்படும்போது, hatred came. வெறுப்பு உள்ளது. When hatred came, அங்க பகை வரும்போது, uncertainty entered inside. நிச்சயமற்ற தன்மை உள்ளே வருகிறது. So when uncertainty comes, நிச்சயமற்ற தன்மை வரும்போது, what do I think? நான் என்ன நினைக்கிறேன்? ஐயோ, tomorrow brother Joseph Balasundaram comes up greater than me. நாளைக்கு ஜோசப் பாலசுந்தரம் என்னோட பெரிய ஆள் ஆயிட்டா, what will happen? என்ன ஆகுறது? Pull his legs. எக்காலை புடிச்சி இழு. Brother, praise the Lord, how are you? ஸ்தோத்திரம், எப்படிங்க இருக்கீங்க? The other hand pulling the legs down. அடுத்த கையில காலை புடிச்சி இழுக வேண்டியது. That's what you see today. இன்னைக்கு அதான் பாக்குறோம். What happens? என்ன ஆயிற்று? That bitterness has come. கசப்பு உள்ளே வந்து விட்டது. We don't want to be loving. So that is why we need that light to shine in our lives. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில அது ஒளி வீச வேண்டியது அவசியம். Where you have lost the coin, you will be able to receive it. எங்கே நாணயத்தை இழந்தாய், அது தேடிக்கொள்ள முடியும். And the calmness was in Daniel's heart. தானியேல் உள்ளத்திலே ஒரு சமாதானம். Perhaps he looked at the animals. ஒரு அந்த மிருகத்தை பார்த்து, the animals became his friends. மிருகமே இவருக்கு நண்பனாக மாறிவிட்டது. That is God's power. அதாங்க தேவனுடைய வல்லமை. When God is in you, கர்த்தர் உன்னிலே இருக்கும் பொழுது, the enemies will come to you as friends. சத்துருக்கள் உனக்கு நண்பர்களாக மாறுவார்கள். So happened. என்னாச்சு? I was reading a small write up.
ஒரு சின்ன கட்டுரை வாசித்துக் கொண்டிருந்தார். சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங் when he was in the Tibet. திபெத்தில் அவர் இருக்கும்போது it was so frozen. அவ்வளவு பனி உறைந்து இருந்தது. and one night. ஒரு முறை he went and he was sleeping. ஒரு முறை ஒரு இரவு தூங்கிக் கொண்டிருந்தாராம். it was so cold. அவ்வளவு கடும் குளிர். but there was something next to him. அவர் பக்கத்துல ஏதோ ஒண்ணு. and it was keeping him warm. அவ பக்கத்துல அவர் ரொம்ப அனல்லா இருந்தான். So when the slowly the sun ray came inside meduva surya oli ulle vandhu you know who was lying down next to him pakkathula yaar paduthathu theriyuma one big leopard was lying down next to or sirutha puli pakkathula paduthittu irundhuchu you know what this leopard will do in the sirutha puli enna theriyum ungalukku theriyumla the leopard looked at him avara paathucha it got up elundhu it went his way adu valiya poichu what does it show edai kaatukirathu the anointing in God's chosen vessel devanal therndukollapatta paathrangalil irukkakoodi and abhishegam it's so powerful avalu vallamai ulladhu it will make even animals recognize you mirugangalum unnai adayalam kandukollum they will recognize you unnai adayalam kandukollum sir we want such an anointing today yeah namakku thevai and abhishegam john joseph needs such an anointing john joseph ku vidhamana abhishegam thevai needs such an anointing abhidhamana abhishegam thevai christ in us the hope of glory nammile irukku kristu magimaiyin nambikai they should say truly god is with him meyyagave kattar ivarodu irukkar endru solla vendum do we have that today friends நமக்கு இருக்குதா if not that ask the lord today இல்லை என்று சொன்னால் கர்த்தருக்கு இன்று கேளுங்கள் so what happened to daniel daniel kenai he is spending his nice time to the lions சிங்கங்களோடு சந்தோஷமாக இருக்கிறார் but the appetite of the lions were bound by the presence of god ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தாலே சிங்கங்களின் பசியும் கட்டப்பட்டது even to you your enemies will come like a lion to tear you into bits ungalai sunnabinamaga kidikka vendum endru solli sattrukal uruvargal abba father appa pidave that's enough podadu god will change their attitude katta sunaleye avan manapakku god will change it for you avan gunatha maathiruvaar my dear brother enarmai sagorni my dear sister enarmai sagoriye from today onwards indru mudal you are going to see new things which you have not seen so far இதுவரைக்கும் கண்டிராத புதிய காரியங்களை நீங்கள் I told you last month itself july will start off with new blessings ஏற்கனவே கடந்த மாதமே சொன்னேன் ஜூலை மாதம் புதிய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கும் and it has started ஆரம்பித்து விட்டது what do you need today இன்றைக்கு உங்களுக்கு தேவை என்ன stand for god தேவனுக்காக நில்லுங்கள் be true and faithful to him அவருக்கு உண்மை உத்தமமாக இருங்கள் don't think the promises will simply come by a chance vaakkathatha thana nerivedu nenikkukoodadhu and just look at the life of daniel daniel vaalki paarenga in his trial there was a peace போராட்டத்தின் மத்தியிலே ஒரு சமாதானம் where it had to be chaos there was peace எங்கே குழப்ப இருக்கணும் அங்கே சமாதானம் god will do that for you கர்த்தர் உனக்கும் அப்படி செய்வார் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகரே we bow down before you and thank you for the peace that you have given to us உமக்கு முன்பாக பணிந்து நீர் எங்களுக்கு கொடுத்த சமாதானத்துக்காக நன்றி என்று சொல்கிறோம் and no one on this earth or any situation in this earth can disturb it பூமியிலே எந்த சக்தியும் சூழலையும் அதை கலைக்கவே முடியாது thank you lord for blessing us individually தனித்தனியாக எங்களை ஆசீர்வதி ஸ்தோத்திரம் for blessing us family by family குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் thank you for the month beginning with the light of salvation ஆண்டவரே இந்த மாதத்தின் துவக்கத்திலே இரட்சிப்பின் ஒளி வீசியதே நமக்கு this is a sign to show that you are the light நீரே ஒளி என்பதற்கு ஒரு அடையாளம் and you have chosen us as the light நீரே ஒளியாக தெரிந்து கொண்டீர் every sick body ஒவ்வொரு வியாதிப்பட்ட சருத்து சுகமாக்கு உங்களுக்குள்ளாக சொல்லி முடியாத ஆசீர்வாதங்கள் God has seen your tears. Visila kattarun kannirai kandar. He is bringing you out of your captivity. Unni adimidanathil veliye kondu varugiraar. Thank you Lord. Nandi kattave. Thank you Jesus. Nandi Yesuve. Glorious Jesus. Magimai Yesuve. There's a person full of ulcer in your tongue. நாவிலே புண் கொண்ட ஒரு நபர் உண்டு the power of God is healing you. தேவனுடைய வல்லமை சுகமாக்குகிறது. I will not repeat again. Let every block wherever it is in the body now be removed by the mighty power of god kattave sarirathile entha idathile adippugal kaanapattalum devude vallamayale ippozhe adippugal neenguvadhaage oh the power of the holy spirit let me know vastutha aaviyaadare vallamayale appadi aagattum don't meet the financial needs of your
children. எங்களை படத்தேவை சந்தியு. Thank you that you are with us. எங்களோடு இருக்கிறீர்கள். Let your name be glorified. நாம மாத்திரமாயே படுத்து. Overcoming the powers of darkness, possessing the promises of the Almighty God. We pray this prayer in the name of our Lord Jesus Christ. அந்தகார சக்திகளை மேற்கொண்டு சர்வவல்லமை வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி இயேசு இரட்சகரின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.